வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குற தமிழ் கிரியேஷன் சேனல் நான் உங்கள் ஹரிபிரசாத். அண்ட் மேன் அந்த வாஸ் குவாண்டமேனியா படத்தை பார்த்துட்டு இப்போதைக்கு எல்லாருமே கேங்கோட வைபிளையே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அப்படி தான் இருக்கேன். பட் அந்த வைபிள்ருந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மார்வல் சைட் நிறையா முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது முக்கியமான சில அப்டேட்ஸ் மார்வல் சைட் வந்திருக்கு. முக்காவாசி ஆக்சுவலாக டிலே அப்டேட்ஸ் தான். நிறையா மார்வல் ப்ராஜெக்ட்ஸை இப்போதைக்கு டிலே பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸில் என்னென்ன, எவ்வளோ நாள் டிலே ஆக போகுது, டிலே ஆகிறனால மார்வலுக்கு இதனால் என்ன நன்மை, இதெல்லாத்த பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா சில அப்டேட்ஸ் இருக்கு. மொத்தமா எல்லாத்தையும் வாங்கி பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட், இப்போதைக்கு டிலே ஆகி இருக்கிறது இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போற ரெண்டு மூணு சீரிஸ். இந்த வருஷம் இனிஷியலா 4 லைவ் ஆக்சன் டிஸ்னி பிளஸ் சீரிஸ் ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் மார்வல் பிளான் பண்ணியிருந்தாங்க. சீக்ரெட் இன்வேஷன், லோகி சீசன் 2, எக்கோ சீரிஸ், அயன் ஹார்ட் சீரிஸ் அண்ட் பாசிபிளி அகதா கவன் ஆஃப் கேயூ சீரிஸ் இந்த வருஷத்தோட எண்டிலேயே ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளானே பண்ணியிருந்தாங்க. அப்போ மொத்தமா 5 சீரிஸ் இந்த வருஷம் மட்டுமே ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. பட் இதுல இப்போதைக்கு ரெண்டு சீரிஸ் மட்டும்தான் கன்ஃபார்மா 2023 ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால மார்வல் இருக்காங்களா? அப்ப மீதி மூணு சீரிஸ் என்ன ஆகும்னு கேக்குறீங்களா? ஆஃப் கோர்ஸ் அடுத்த வருஷத்துக்கு டிலே பண்ண போறாங்க. இந்த வருஷமே கன்ஃபார்மா ரிலீஸ் ஆக போற அந்த ரெண்டு சீரிஸ் சீக்ரெட் இன்வேஷன் அண்ட் லோகி சீசன் 2. இந்த நியூஸை கேட்டே கண்டிப்பா நிறைய ஃபேன்ஸ் அப்பாடா இது ரெண்டுத்த டிலே பண்ணல இல்ல அப்படிங்கிற மாதிரி நேரத்துக்கு நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரெண்டு சீரிஸ்க்கு தான் இப்போதைக்கு ஹைப் ரொம்பவே அதிகமா இருக்கு. அது லோகி சீசன் 2க்கு அண்ட்மேன் அந்த வாஸ் குவாண்டமேனியா படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீக்வன்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப எக்ஸைட்டடா காத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால கவலைப்பட தேவையில்லை, இந்த ரெண்டு சீரிஸ் இந்த வருஷமே ரிலீஸ் ஆயிடும். அதை தாண்டி எக்கோ, அயன் ஹார்ட், அகதா கவன் ஆஃப் கேயோஸ் இந்த மூணு சீரிஸும் அடுத்த வருஷத்துக்கு 2024க்கு இப்போதைக்கு டிலே ஆக போகுது. அண்ட் இந்த விஷயத்த இப்போதைக்கு மார்வல் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. த ஹாலிவுட் ரிப்போர்ட்டர்ங்கிற வெப்சைட் தான் இப்போதைக்கு இந்த நியூஸை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப நம்பகமான வெப்சைட், ஆனால் அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறது கூடிய சீக்கிரம் உண்மையாயிடும். மார்வலை கூடிய சீக்கிரம் இந்த டிலேயை அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ அப்போ மொத்தமா இந்த வருஷம் மார்வல் கிட்ட இருந்து ரெண்டே ரெண்டு லைவ் ஆக்சன் டிஸ்னி பிளஸ் சீரிஸ் மட்டும்தான். அண்ட் ரெண்டு சீரிஸ் தாங்கிறப்ப இந்த சீரிஸ் எப்போ எக்ஸாக்டா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு டவுட் கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும்ல. ஸோ இப்போதைக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் பிரகாரம் சீக்ரெட் இன்வேஷன் சீரிஸ் மே மாசத்திலிருந்து டிஸ்னி பிளஸ்ல ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோஸ்டா மத்த சீரிஸ் மாதிரி இதுலயும் ஒரு 6 எபிசோட் தான் இருக்கும் நினைக்கிறேன். அதனால ஒரு 2 மாசத்துக்குள்ள இந்த சீக்ரெட் இன்வேஷன் சீரிஸ் கம்ப்ளீட் ஆயிடும். மே ஜூன் குள்ளலாம் இந்த சீரிஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் கேப் விட்டு செப்டம்பர் அக்டோபர் மந்த்ல லோகி சீசன் 2 ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிக்கலாம். சீசன் 1 மாதிரி இதுலயும் 6 எபிசோட்ஸ் தான் இருக்குங்கிற பட்சத்தில் 2 மாசத்துக்குள்ள நவம்பர் மந்த்க்குள்ள லோகி சீசன் 2 கம்ப்ளீட்டா ஸ்ட்ரீம் ஆகி முடிஞ்சிடும். ஸோ இந்த வருஷத்தோட சம்மர்ல ஒரு சீரிஸ் அண்ட் வருஷத்தோட எண்டில் ஒரு சீரிஸ் அப்படின்னு பேலன்ஸ்டா 2 சீரிஸை இப்போதைக்கு இந்த வருஷம் கொடுக்க போறாங்க. ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி போன வருஷம்லாம் இந்த 6 மாசத்து கேப்புக்குள்ளேயே 2-3 சீரிஸை மார்வல் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் மொத்தமாகவே இப்போ இந்த வருஷத்தில் 2 சீரிஸ் தான் அப்படிங்கிறப்ப 2 சீரிஸ்க்கு இடையில டைம் கேப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த டைம் கேப்புக்குள்ள சப்போஸ் இந்த ப்ராஜெக்ட்ஸில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை மார்வல் ஈஸியாகவே சரி பண்ணிடலாம். மெயினாக விஎஃப்எக்ஸ் பிரச்சனை, சீரிஸ்லையும் விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அடி வாங்கிட்டு தான் இருக்கு. ஸோ அந்த விஎஃப்எக்ஸ் பிரச்சனைகளை கொஞ்சம் ஈஸியாக சரி பண்ண முடியும், குவாலிட்டியை அதிகப்படுத்த முடியும். ஸோ குவாலிட்டியான சீரிஸை கொடுக்க தான் இப்போதைக்கு சீரிஸ்க்கு இடையில டைம் கேப்பை கொஞ்சம் அதிகப்படுத்த போகிறாங்க. கெவின் ஃபெகி ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, கன்ஃபார்ம் பண்ணதை இப்போதைக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நல்ல விஷயம். பட் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இல்லை. இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகிற 3 சீரிஸ் அடுத்த வருஷத்துக்கு டிலே ஆகிருக்கு அப்படின்னா அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகிற சீரிஸ் எல்லாமே அதுக்கடுத்த வருஷத்துக்கு டிலே செய்யப்படலாம். வேற வழி இல்லை, இப்போ அதுதான் நடக்க போகுது. இப்போ டிலே ஆகிருக்க 3 சீரிஸ் எக்கோ, அயன் ஹார்ட், அகதா கவன் ஆஃப் கேயூஸ் இந்த மூணுத்தையும் அடுத்த வருஷம் 2024ல மொத்தமாக மார்வல் ரிலீஸ் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். இந்த வருஷம் 2 சீரிஸ், அடுத்த வருஷம் 3 சீரீஸை ரிலீஸ் பண்ணலாம். வருஷத்தோட ஸ்டார்டிங்லேயே அயன் ஹார்ட் சீரீஸை ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வருஷத்தோட மிடில் எக்கோ சீரீஸை ரிலீஸ் பண்ணலாம். அண்ட் வருஷத்தோட எண்டில் அகதா கவன் ஆஃப் கேயூஸ் சீரீஸ் ரிலீஸ் ஆகலாம். ஸோ 3 சீரீஸை பேலன்ஸ்டாக அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகிறதா இருக்க டேர் டெவில் பார்ன் அகேன் சீரீஸை அப்படியே 2025க்கு டிலே பண்ணிட வேண்டியதான். ஏன்னா 18 எபிசோட் கொண்ட மிகப்பெரிய ஒரு சீரீஸ், அதை 4வது சீரீஸை 2024லேயே ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் கண்டிப்பாக 2025க்கு டேர் டெவில் பார்ன் அகேன் சீரீஸை டிலே பண்ணிடுவாங்க. அதனால் அந்த சீரீஸை பார்க்க நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ஆகணும். அது மட்டும் தான் டிஸ்அட்வான்டேஜ். பட் அதே அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தா ஏகப்பட்டது இருக்கு. மெயினாக டேர் டெவில்க்கான அந்த சீரீஸ் ரொம்ப தரமாக இருக்கணுங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சீரீஸை குவாலிட்டியாக ரொம்ப சூப்பராக ப்ரெசன்ட் பண்ண இப்போதைக்கு டைம் நிறையா மார்வல் கிட்ட இருக்கு. சீரீஸ்க்கான ரைட்டிங்கை கொஞ்சம் பொறுமையாக நல்லபடியாக ரைட் பண்ணலாம். நிறைய டைம் கேப் இருக்குல்ல, ஷூட்டிங்கையும் ரொம்ப ரஷ் பண்ண தேவையில்லை, பொறுமையாக ஷூட்டிங்கை கண்டக்ட் பண்ணலாம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க், விஎஃப்எக்ஸ், ரீஷூட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு டைம் கேப் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஆனால் டேர் டெவில் பார்ன் அகேன் சீரீஸை இப்போ இருக்கிறதோட ரொம்ப குவாலிட்டியாக மார்வலால் கொடுக்க முடியும். என்ன, ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும், அது மட்டும்தான் டிஸ்அட்வான்டேஜ். குவாலிட்டியாக இருக்கணும்னா வெயிட் பண்ணுறதுல தப்பு இல்லை, வெயிட் பண்ணுவோம். அண்ட் இத்தனை சீரீஸ் டிலே ஆகுது, படம் எதுவும் டிலே ஆகலையா அப்படின்னு நீங்கள் எல்லாரும் நினைக்கிறது புரியுது. ஸோ இன்றைக்கி தான் ஒரு படத்தை அஃபிஷியலாகவே மார்வல் டிலே பண்ணியிருக்காங்க. சீரீஸ் டிலே பண்ணிட்டாங்கிறது கூட இப்போதைக்கு ஒரு ரிப்போர்ட்டாக தான் கிடச்சிருக்கு. பட் இந்த படத்தை மார்வலே இப்போ அஃபிஷியலாக டிலே பண்ணிட்டாங்க. கேப்டன் மார்வல் 2
த மார்வல்ஸ் படம் ஜூலை மாசத்திலிருந்து நவம்பர் 10ஆம் தேதிக்கு இப்போதைக்கு டிலே செய்யப்பட்டிருக்கு. 3 மாதம் படத்தை டிலே பண்ணியிருக்காங்க. எதனாலன்னு பர்டிகுலராக ரீசன் தெரியல. மேபி சில ரீஷூட்ஸ், படத்தோட விஎஃப்எக்ஸ் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் தேவைப்படலாம், அதனால டிலே பண்ணியிருக்கலாம். அப்படின்னு ஒரு சிம்பிள் ரீசன், இந்த படம் ஜூலை மாதமே ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷம் 2024 மே மாசத்துல தான் கேப்டன் அமெரிக்கா 4 படம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் கெஸ் வாட், ரெண்டு படத்துக்கு இடையில வேற எந்த ஒரு மார்வல் படமும் ரிலீஸ் ஆகிற மாதிரி இல்ல. இடையில பிளேட் படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது, அதை இப்போதைக்கு டிலே பண்ணிட்டாங்க. சோ மொத்தமா ரெண்டு படங்களுக்கு இடையில கிட்டத்தட்ட 8-9 மாசம் டைம் கேப் இருந்திருக்கும். அவ்வளவு டைம் கேப் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை. பட் அதே ஜூலை மாசம் மார்வல்ஸ் படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தா மே மாசம் ரிலீஸ் ஆக போற கார்டியன்ஸ் 3 படத்துக்கும் இந்த மார்வல்ஸ் படத்துக்கும் இடையில 2 மாசம் தான் கேப் இருக்கும். பட் அங்க கேப் கொஞ்சம் தேவைப்படுது. சோ பின்னாடி நிறைய கேப் இருக்கு. அப்படி இருக்கப்ப ஏன் கார்டியன்ஸ் 3 படம் ரிலீஸ் ஆனா 2.5 மாசத்துல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு கூட இப்போதைக்கு கேப்டன் மார்வல் 2 படத்தை நவம்பர் மாசம் டிலே பண்ணிருக்கலாம். அப்ப கார்டியன்ஸுக்கும் கேப்டன் மார்வல் 2 படத்துக்கும் இடையில நிறைய டைம் கேப் இருக்கும். அதே நேரத்தில் மார்வல்ஸ் படத்துக்கும் கேப்டன் அமெரிக்கா 4 படத்துக்கும் இடையில இருக்க டைம் கேப் அவ்வளோ அதிகமா இருக்காது. ஸோ பேசிக்கா அந்த டைம் கேப்பை பேலன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த படத்தை டிலே பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். பட் என்ன ரீசனா இருந்தாலும் டைம் கேப்புங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல, அந்த டைம் கேப் போல படத்தோட குவாலிட்டியை மார்வல் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் சில ரீஷூட்ஸ் பண்ற மாதிரி இருந்தா கூட ஈஸியா அவங்களால பண்ணிட முடியும். ஆனால் இந்த டிலேவும் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல விஷயம் தான். அண்ட் டிலே பண்ண நியூஸோட சேர்ந்து இந்த படத்துக்காக ஒரு புது அபிஷியல் போஸ்டரை மார்வல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் புது போஸ்டர்ல இதுதான் இந்த படத்துக்காக அவங்க ரிலீஸ் பண்ற மொத போஸ்டர்னு நினைக்கிறேன். அண்ட் யூஸ்வலா ட்ரைலரோட சேர்த்து தான் எப்பவுமே மொத போஸ்டரை மார்வல் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் போஸ்டரை கொஞ்சம் முன்கூட்டியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ப்ராபப்ளி கூடிய சீக்கிரம் ட்ரைலர் ரிலீஸ் ஆனாலும் ஆகலாம். அண்ட் இந்த போஸ்டர்ல 3 ஃபீமேல் லீட் கேரக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்காங்கல்ல, அவங்க 3 பேருக்கும் ஃபர்ஸ்ட் லுக் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. கேப்டன் மார்வலோட சூட் டிசைன் லைட்டா சேஞ்ச் பண்ண மாதிரி தான் இருக்கு. ரொம்ப பிரைட்டா அவங்களோட சூட்ல இருக்க சில விஷயங்கள் எல்லாத்தையுமே லைட்டா டிம் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. அடுத்து மோனிகா ராம்போவோட ஃபர்ஸ்ட் லுக் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ இவங்களை இந்த படத்தில் ஃபோட்டான் அப்படிங்கிற பேர்ல தான் கூப்பிட போறாங்களாம். ஸோ காமிக்கல இவங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் ஃபோட்டான் அப்படின்னு நிறைய பேர் இருக்கு. பட் படத்தில் இவங்களுக்கு ஃபோட்டான் அப்படிங்கிற ஒரு பேரை தான் கொடுக்க போறாங்களாம். அண்ட் இவங்களோட சூட் டிசைன் பார்க்கறதுக்கு கேப்டன் மார்வல் சூட் மாதிரியே இருந்தாலும் இவங்க சூட்டோட கலர்ஸ் அப்படிங்கிறது வேரி ஆகும். பிளாக் அண்ட் ஒயிட் ஆர் ப்ளூ வித் ஒயிட் அப்படிங்கிற டிசைனில் தான் இவங்களோட காஸ்டியூமை இங்கே கொடுத்துருக்காங்க. காமிக்லையும் அவங்களோட காஸ்டியூம் அப்படி தான் இருக்கும். காமிக் அக்யூரேட்டான காஸ்டியூம்ங்கிற மாதிரியே வச்சுக்கலாம். அண்ட் 3வதா நம்ம மிஸ் மார்வலோட ஃபர்ஸ்ட் லுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. சீரீஸில் பார்த்த மாதிரி இல்லாமல் படத்தில் அவங்களோட சூட் டிசைனை லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீரீஸில் இருந்ததை விட எனக்கு படத்தில் கொடுத்துருக்க சூட் ரொம்பவே பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. ஸோ போஸ்டரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடும் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு. டெட்பூல் 3 படத்தில் ஹியூ ஜாக்மேன் உல்வரினா ரிட்டர்ன் ஆக போகிறாரு, அது எல்லாருக்கும் தெரியும். பட் உல்வரினோட சேர்ந்து சில மியூட்டன்ஸும் அந்த படத்தில் வரலாங்கிற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. என்ன யோசிச்சு பார்த்தீங்கன்னா, டெட்பூல் உல்வரினை மீட் பண்ணுறப்ப அதே மாதிரி ஒரு சில மியூட்டன்ஸை மீட் பண்ணுறது நார்மல் தானே. ஆனால் சில மியூட்டன்ஸோட கேமியோ இந்த படத்தில் இருக்கலாம். அண்ட் இப்போதைக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் பிரகாரம் பேட்ரிக் ஸ்டீவர்ட்டோட ப்ரொஃபசர் எக்ஸ் கேரக்டர் இந்த படத்தில் ரிட்டர்ன் ஆகலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மனுஷனை எத்தனை டைம் ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்து சாகடிக்க போகிறாங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் இந்த டைம் அது சாகிற மாதிரி இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதோட சேர்ந்து அயன் மெக்கனோட மெக்னெட்டோ கேரக்டரும் டெட்பூல் 3 படத்தில் ரிட்டர்ன் ஆக போகிறாருங்கிற மாதிரி மை டைம் டு ஷைன் ஹுலோ இன்சைடர் இப்போதைக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ மெக்னெட்டோ ப்ரொஃபசர் எக்ஸ் இந்த 2 கேரக்டர்ஸும் டெட்பூல் 3 படத்தில் வரலாம். அதோட சில மியூட்டன் கேரக்டர்ஸும் அந்த படத்தில் கேமியோ கொடுக்கலாம். அண்ட் பார்த்ததுக்கு டெட்பூல் 3 படத்தோட எண்டில் தான் மல்டிவர்ஸ் பயங்கரமாக பிரேக் ஆக போகுது. அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை அந்த படத்தில் பண்ண போகிறாங்கிற மாதிரிலாம் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அவென்ஜர்ஸ் கேங் டைனஸ்டி படத்துக்கு முன்னாடி டெட்பூல் 3 ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் பட அளவுக்கு கூட இருந்தாலும் இருக்கலாம். பார்ப்போம் எப்படி இந்த படத்தை கொடுக்க போகிறாங்கன்னு. அடுத்து ஃபேண்டாஸ்டிக் 4 படத்தோட காஸ்டிங் அப்டேட் எப்படா வருங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி கெவின் ஃபைகி கூட ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் ஃபேண்டாஸ்டிக் 4 படத்தை பற்றி கூடி சீக்கிரம் ஒரு அப்டேட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வேற டீஸ் பண்ணியிருக்காரு. அதனால் எப்போ வேணாலும் அந்த காஸ்டிங் அப்டேட் நமக்கு கிடைக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. இந்த படத்தில் ரீட் ரிச்சர்ட் சூஸ்டாம் இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் வயசான கேரக்டர்ஸாக இருக்க போகிறாங்களாம். அதாவது ரெண்டு பேருமே பேரண்ட்ஸாக இருக்க போகிறாங்க. இந்த படத்திலேயே அவங்க ரெண்டு பேர்த்தோட பசங்களை காமிச்சிருவாங்கங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. காமிக்கில் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஃபர்ஸ்ட் குழந்தையா நம்ம ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் பிறப்பாரு. அடுத்து 2வதா வெலேரியா ரிச்சர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்க மாதிரி காமிக்கில் காமிச்சிருப்பாங்க. இதில் ரெண்டு பேருமே இங்கே படத்தில் எம்சியூவில் இருக்க போகிறாங்களான்னு தெரியல. பட் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸை மட்டுமாவது படத்தில் காமிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் ரொம்ப ஓவர் பவரான ஒரு கேரக்டர். அவ்வளோ பவர்ஃபுல்லாக அவரை எம்சியூவில் காமிப்பாங்களாங்கிறது டவுட் தான். பட் அட்லீஸ்ட் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸை இந்த படத்தில் காமிக்கவாது செஞ்சிருவாங்க. ரெண்டு பேர்த்தையும் பேரண்ட்ஸ் மாதிரி தான் காமிக்க போகிறாங்க. அண்ட் இதனாலேயே ரீட் ரிச்சர்ட் சூஸ்டாம் இவங்க ரெண்டு பேர்த்தை எங்கே காமிக்க முடியாது. அதனால் இவங்க ரெண்டு பேர்த்தோட ரோலுக்கு கொஞ்சம் வயசான ஆக்டர்ஸை தான் இப்போதைக்கு மார்வல் கேஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்களாம். அண்ட் வயசான ஆக்டர்ஸ்
வரப்ப புதுமுகங்களா இல்லாம ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டான ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸ கேஸ்ட் பண்ணா உண்மையிலுமே நல்லா இருக்கும். பட் பாப்போம் யாரை கேஸ்ட் பண்ண போறாங்கன்னு. அண்ட் ஆல்ரெடி கெவின் ஃபைகி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படம் ஆர்ஜின் படமா இருக்காதுன்னு. அதனால தான் இந்த படத்திலேயே அவங்க ரெண்டு பேருக்கு குழந்தைகள் இருக்க மாதிரி காமிக்க போறாங்க. அண்ட் கொஞ்சம் வயசான கேரக்டர்ஸா ரீட் ரிச்சர்ட்ஸ் ஹூஸ்டாம்லாம் இருக்காங்கிறனால அவங்க ரொம்ப நாளாவே எம்சியூல தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சாகணும். அதை எப்படி அவங்க காமிக்க போறாங்கன்னு தெரியல. கிடைச்ச சில பிளாட் டீடைல்ஸ் பிரகாரம் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் 1960ஸ்லயே எம்சியூல கிரியேட் ஆயிட்டாங்க. பட் அப்ப ஆக்சிடென்டலா அவங்க குவாண்டம் ரெயில்முக்குள்ள போய் மாட்டிக்க இப்ப வரைக்கும் அவங்க குவாண்டம் ரெயில்முக்குள்ளேயே மாட்டிட்டு இருக்காங்கிற மாதிரி சில டீடைல்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையாக போகுதுன்னு தெரியல. பட் இங்க வயசான ரீட் ரிச்சர்ட்ஸ் ஹூஸ்டாம தான் காமிக்க போறாங்கிறப்ப இந்த பிளாட் டீடைல்ஸ் ஓரளவுக்கு செட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் இது அப்படியே உண்மையானாலும் ஆகலாம். சும்மா டாக்டர் ஸ்டேஞ்ச் நீங்களா என்ன 1960ஸ்ல உருவான கேரக்டர்ஸ் ஆடா அப்படிங்கிற மாதிரி விளையாட்டுக்கு கேட்டாரு. பட் அது உண்மையாயிடும் போல. பாப்போம் என்ன ஆகும் அப்படின்னு. ஸோ இதோட மார்வல் அப்டேட்ஸ் எல்லாமே முடிஞ்சது. இதுல சீரீஸ் அண்ட் கேப்டன் மார்வல் 2 படம் டிலே ஆகிறத பத்தியெல்லாம் உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு அது நல்ல விஷயம் தோணுதா? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல அடுத்து உங்களை மீட் பண்றது வரைக்கும் நான் உங்க ஹரிபிரசாத். இது உங்க தமிழ் ரித் கிரியேஷன் சேனல். டடா. We'll be right back.